ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொடநாடு எஸ்டேட் அப்படின்ற ஒரு பிளேஸ் எல்லாருக்குமே தெரியும். கொடநாடு எஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம இன்னொரு ஞாபகத்துக்கு வர ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதிலும் சரி, முதலமைச்சராக இல்லாத காலத்திலையும் சரி, அதிகமாக பயணம் செஞ்ச ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடநாடு எஸ்டேட்டாக தான் இருக்கும். அந்த கொடநாடு எஸ்டேட்டில் இருந்து அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது அங்கேருந்தே அரசு அலுவல்கள் எல்லாம் பார்த்தாங்க, அதாவது கவர்மெண்ட்டே அங்கேருந்து அக்சஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு எல்லா பேருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான், ஒரு செய்தி தான். அதே போல் அமெரிக்காவில் இருக்க முன்னாள் ஜனாதிபதியான ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு பிளேஸ் இருக்குங்க. அந்த பிளேஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் அந்த பிளேஸ் பற்றி இருக்குது. இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு போயிடலாம். அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு சொந்தமான அந்த ஒரு எஸ்டேட், அந்த எஸ்டேட்டோட நேம் பார்த்தீங்கன்னா Mar-a-Lago. ஸோ அந்த நேம் தான் வந்து அந்த எஸ்டேட்டோட நேம். ஓகே, இந்த எஸ்டேட்டுக்கு முன்னாடி ட்ரம்ப்பை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம். 2019 நவம்பர் டிசம்பரில் நடந்த தேர்தலில் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து தோல்வியை தழுவுறாங்க. அந்த தோல்வியின் மூலமாக அடுத்த ஜனாதிபதியாக வந்து ஜோ பைடன் வந்து ஜனவரி மாதம் பதவியேற்றாங்க. அதுக்கு துணை ஜனாதிபதியாக கமலா ஹாரிஸும் வந்து பதவியேற்றாங்க. இந்த பதவியேற்பு விழாவிலிருந்து அவர் வந்து அந்த பதவியேற்பு விழாவை அக்செப்ட் பண்ணிக்காம அவர் வெள்ளை மாளிகையிலேருந்து வெளியில் வராரு. வெளியில் வந்து ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, அவசர அவசரமாக அவரோட தன்னோட மனைவி மெலானியை கூப்பிட்டுட்டு நேராக வந்து ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து ஃப்ளைட்லேருந்து கார் அந்த மூலமாக ஒரு ட்ராவலில் போகிறாரு. அந்த ட்ராவல் டைமில் ஸோ எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவரோட சொந்த இடமான ட்ரம்ப் டவர், அதாவது நியூயார்க்கில் இருக்க ட்ரம்ப் டவர், அந்த இடத்துக்கு தான் அவர் போக போகிறார் அப்படின்னு எதிர்பார்த்தா, கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளோரிடான்ற ஒரு மாகாணத்தை நோக்கி போகுது. அந்த ஃப்ளோரிடாவில் தான் இந்த அவரோட இடம் இருக்குது, அவரோட வீடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃப்ளோரிடாவில் இருக்க பாம் பீச் அப்படின்ற ஒரு சின்ன ஐலண்ட், அந்த ஐலண்டில் தான் நம்ம பார்க்க போகிற பிளேஸான Mar-a-Lago இருக்குது. இந்த Mar-a-Lago-க்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க. அதாவது இந்த கட்டடம் வந்து நேத்தோ இன்னைக்கோ அல்லது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ கட்டப்பட்ட ஒரு கட்டடம் அல்ல, 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு கட்டடம். இதை வந்து எப்படி 100 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கட்டடம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, 1980 வந்து அமெரிக்க அரசாங்கம் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் அப்படின்ற ஒரு மரியாதையோடு இந்த கட்டடத்தை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்டடம் வந்தது வந்து வேறு யாருமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஓகே, இந்த கட்டடத்தோட வரலாறு எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1924 இந்த இடம் வந்து கட்டப்படுது, இந்த பில்டிங் ஆனது கட்டப்படுது. 1924 வரைக்கும், அதாவது 3 ஆண்டுகள் வந்து இந்த பில்டிங்கை கட்டுறாங்க. சுமார் 110,000 ஸ்கொயர் ஃபீட் அந்த பரப்பளவில் இந்த பில்டிங் கட்டப்பட்டிருக்கு, இந்த எஸ்டேட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தொடக்க காலத்திலேருந்தே இந்த எஸ்டேட் வந்து பிரைவேட் கிளப் அப்படின்ற ஒரு பயன்பாட்டுக்கு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் அது பிரைவேட் கிளப்புக்கு தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் தான் அங்கே போய்கிட்டுருக்கு. இதை வந்து நாளடைவில் 1985 வந்து ட்ரம்ப் வந்து வாங்குறாங்க. எவ்வளோக்கு வாங்குறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு $10 மில்லியன் வாங்குறாங்க. $10 மில்லியன்னா அங்கே வந்து ஒரு கோடி ரூபா, அதாவது அமெரிக்கா மதிப்பில் வந்து 1 கோடி ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். $10 மில்லியன் வாங்கி அந்த பில்டிங்கை வந்து ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுறாரு. ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களோட அப்போதைக்கு இருந்த மனைவி, அதாவது ட்ரம்ப்போட அப்போது இருந்த மனைவி வந்து இவானா ட்ரம்ப், அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்கை வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த கிளப்பை வந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த கிளப் வந்து இது ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு கிளப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படின்ற மாதிரி எப்படி இருக்குன்னா, இவர் வந்து அந்த கிளப்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நடத்திக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா சச்சரவுகள் அப்படின்ற மாதிரி, ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த கிளப்பை வந்து அடமானம் வச்சு அது மூலமாக தான் அந்த வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறையா சேலரிலாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் சொல்கிறாங்க. இதற்கப்புறம் நீண்ட காலத்துக்கு பின்னாடி 2017 ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் பிரசிடெண்ட் ஆகிறாங்க, எலெக்ஷனில் ஜெயிச்சு பிரசிடெண்ட் ஆகிறாங்க. இதற்கப்புறம் பிரசிடெண்ட் ஆன பின்னாடி ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் கிவிங் டேக்கு இந்த எஸ்டேட்டுக்கு தான், அதாவது இந்த கிளப் எஸ்டேட்டுக்கு தான் வராங்க. இது வந்து ஒரு முக்கியமான பார்வைக்கு இந்த எஸ்டேட் வந்து வருது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு உள்ளூர்காரங்க அல்லது வெளியே ரொம்ப கொஞ்சம் தெரிஞ்சவங்க வந்து போகிற இடமா இருந்த ஒரு இடம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2017 அப்புறம் ஒரு விஐபி அந்த கேட்டகரியில் வர ஆரம்பிக்குது.
இப்போ வந்து இந்த கட்டடத்தில் வந்து சுமார் வந்து ஒரு 200 அறைகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 200 அறைகளில் வந்து பார்த்திங்கன்னா 53 படுக்கை அறைகள் இருக்குது, அதாவது பெட்ரூம் மட்டுமே 53 பெட்ரூம் இருக்குது, 200 அறைகள் இருக்குது, 33 கழிவறைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி. இது வெளியில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு பாலடைஞ்ச ஒரு பில்டிங் அப்படி இல்லைன்னா ஒரு பழைய ஒரு ரிசார்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட, உள்ளே பார்த்திங்கன்னா அதாவது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அரண்மனைக்குள்ளே நம்ம உள்ளே போனோம்னா எதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமோ, அதாவது பெரிய பெரிய விளக்குகள், பெரிய பெரிய அரங்குகள், பெரிய பெரிய டைனிங் டேபிள்ஸ், ஸோ அந்த மாதிரிலாம் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்குது. கலை நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அரங்கங்கள் தனியாக இருக்குது. இந்த எஸ்டேட் உள்ளே பார்த்தீங்கன்னா 4 ஃபுட்பால் கிரவுண்டு இருக்குது, 2 டென்னிஸ் கிரவுண்ட் இருக்குது. ஓகே, இது இல்லாமல் நீச்சல் குளம். இந்த நீச்சல் குளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோரும் இந்த எஸ்டேட் உள்ளே வந்தாங்கன்னா அந்த நீச்சல் குளத்தில் அந்த நீச்சல் குளத்தை பயன்படுத்தாமல் வெளியில் போக மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு அந்த நீச்சல் குளம் வந்து அங்கே வந்து ஃபேமஸ். ஏன் அந்த நீச்சல் குளம் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நீச்சல் குளத்தில் இருந்துக்கிட்டே அட்லாண்டிக் ஓசனை நேரடியாக பார்க்கலாம், அதாவது பக்கத்திலே வந்து அட்லாண்டிக் ஓசன், அந்த அட்லாண்டிக் ஓசன் அந்த கடல் அந்த பார்வையை வந்து நம்ம அழகாக வந்து இந்த நீச்சல் குளத்தில் வந்துட்டு பார்க்கலாம். அப்படி ஒரு அழகான ஒரு இடத்துல தான் அந்த வந்து நீச்சல் குளத்தை அமைத்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது மட்டும் இல்லைங்க, அதாவது எல்லாருக்குமே வந்து பப்ளிக் வந்து போகிற இடம் அப்படின்ற மாதிரி மட்டும் இல்லை, ட்ரம்ப் அவர்கள் 2017 2019 வரைக்கும் 4 ஆண்டுகளில் வந்து அமெரிக்க அதிபராக இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா பல முறை இந்த இல்லத்தில் தான் வந்து தங்கியிருக்காரு. அரசு முறை பயணமாகவும் சரி, தன்னோட ஓய்வு நாட்களையும் சரி இங்கே தான் வந்து தங்கியிருக்காரு. நம்ம மறைந்த முதல்வர் ஜெயலலிதா கொடநாடு எஸ்டேட்டை எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களோ அதே அளவுக்கு தான் ட்ரம்ப் அவர்கள் இந்த எஸ்டேட்டையும், அதாவது மாரலாகோ எஸ்டேட்டையும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. இங்கே வந்து பல நாட்டு தலைவர்களோட சந்திப்புகளும் மிக முக்கியமான தீர்மானங்களும் இந்த இடத்துல வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கதா நமக்கு செய்திகள் இருக்குது. அதனாலே என்னவோ இந்த பர்டிகுலர் இந்த பிளேஸை வந்து பார்த்திங்கன்னா சதர்ன் ஒயிட் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஃப்ளோரிடா ஒயிட் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இல்லாமல் வின்டர் ஒயிட் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மூணு பேரில் நிக்நேம் வச்சு கூப்பிட்றாங்க. வின்டர் ஒயிட் ஹவுஸ்னால் குளிர்காலத்தில் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த இடத்துல தான் இருக்காங்க, இந்த இடத்துல இருந்துக்கிட்டு தான் தன்னோட அரசு வேலைகள்லாம் கவனிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, ஒரு பிரசிடண்ட் உள்ளே வராங்க அப்படின்னா அதோட செக்யூரிட்டி எந்த அளவுக்கு டைட்டன் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து போகிறதுக்காக ஒரு ஹெலிகாப்டர் பேட், அந்த ஹெலிகாப்டர் பேட் இருக்குது தனியாகவே அமைச்சிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு பக்கத்தில், அதாவது இந்த எஸ்டேட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்ஃபோர்ஸ், அதாவது Air Force 1 அப்படின்ற பெரிய விமானம் வந்து இறங்கக்கூடிய இறங்கு தளம் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த வசதிகள்லாம் இதுக்கு மிக அருகாமையிலே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா பிரசிடெண்ட் வந்து போகிறோம் அப்படின்றதுக்காக. ஓகே, இந்த மாதிரி அதாவது அரசியல் நிகழ்வுகள் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது இல்லைங்க. ஹாலிவுட்டில் இருக்க மிக மிக பிரபலமான VIPக்கள், அதாவது ஹாலிவுட்டில் பெரிய லெவலில் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து வாரத்தில் மாதத்தில் அல்லது 2 ஒரு முறை இந்த கிளப்பில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு இந்த கிளப்பில் இருக்க எல்லா வசதிகளும் அவங்களுக்கு பிடிச்ச வசதிகளாக இருக்குது. இந்த கிளப்பில் 500 பேர் வரைக்கும் உறுப்பினராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கேப் வச்சுருக்காங்க. அதாவது 500 பேருக்கு மேலே நாங்கள் வந்து உறுப்பினரை சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட்டேஷன் வச்சுருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 20-24 பேர் வந்து உறுப்பினராக சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2012 இப்போ வரைக்கும் கொஞ்சம் அதிகமான உறுப்பினர்கள் வந்து எண்ணிக்கையே வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இந்த கிளப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் மல்டி மில்லினியர்ஸ், அதாவது பெரிய பெரிய விஐபிகள், ரியல் எஸ்டேட்டு ஜாம்பவான்கள், சினிமா துறையை சேர்ந்தவங்க, தொழில்துறையை சேர்ந்தவங்க, பல தொழிலதிபர்கள், அரசியல் புள்ளிகள், முன்னாள் அதிபர்கள், இந்த மாதிரி தான் ஆட்கள் தான் வந்து உள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்படி தான் இந்த விஐபிகளோட புழக்கம் வந்து அதிகமாக இருக்கிற இந்த ஏரியா தாங்க மாரலாகோன்ற இந்த எஸ்டேட். அதாவது இந்த எஸ்டேட் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா சகல வசதிகளும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பெரிய தனித்தன்மை இருக்குது. இதோட டைனிங் டேபிள் அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்பிள்ஸில் வந்து அப்படியே போட்டு இழைச்சி வச்சுருக்காங்க. நம்ம ஒவ்வொரு அதை இதை பற்றி செய்திகள் படிக்கும் போதும் அதோட புகைப்படங்கள் பார்க்கும்போதும் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. கண்டினியூஸாக அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்குள்ள ஒரு வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த இடத்துக்கு போயிட்டு லைவாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஆசையை தூண்டுற அளவுக்கு நமக்கு வந்து அந்த காட்சிகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, இவ்வளவு பிரபலமாக இருந்த ஒரு விடுதி, ஒரு அதாவது விடுதிக்கு வந்து சின்ன சின்ன தனித்துவம்லாம் இருக்கும் இல்லையா. அதாவது பார்த்திங்கன்னா
இந்த ஃப்ளோரிடாவில் இருக்க ரெண்டாவது பெரிய மேன்ஷன் அப்படின்ற ஒரு பேர் வந்து இதுக்கு இருக்குது. அதாவது ஃப்ளோரிடா மாகாணத்தில் ஃப்ளோரிடா ஸ்டேட்லேயே வந்து இருக்கிற பெரிய ரெண்டாவது மேன்ஷன் அப்படின்ற மாதிரி. ஓகே, அமெரிக்காவில் எத்தனாவது பிளேஸ் இந்த மேன்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 22வது பிளேஸ் வந்து அமெரிக்காவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு, ஃப்ளோரிடாவில் செகண்ட் பிளேஸு, அமெரிக்காவிலேருந்து 22வது இடம், பல விஐபிகள் வந்து போகிற இடம், குடியரசுத் தலைவரே வந்து இங்கே வந்து அட்மின் ஒர்க்லாம் பண்ணுற இடம், இப்படின்ற தனிச்சிறப்புகள் இந்த விடுதிக்கு இருந்தால், 100 ஆண்டு கால பழமையான ஒரு விடுதி அப்படின்ற ஒரு தனிச்சிறப்புகள் இருந்தாலும் இங்கேயும் சில பல பிரச்சனைகள் இருக்கத்தாங்க செய்யும். ட்ரம்ப் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான். என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹெல்த் கோட் வயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு புழக்கம் இருக்குது. அதாவது உணவு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிழைகள், அதாவது நம்ம இங்கே வந்து அந்த ஃபுட் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஹெல்த் கோட் வயலேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபைன் பண்ணுற சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 முறை வந்து இந்த கிளப்புக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க அந்த உள்ளூர் நிர்வாகம், அதாவது இங்கே இருக்க கார்பரேஷன் அப்படின்ற மாதிரி உள்ளூர் நிர்வாகம் வந்து கிட்டத்தட்ட 150 முறை வந்து ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எதுக்காக ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற, இங்கே தயாரிக்கப்படுகிற, அதாவது சீ ஃபுட்டில் வந்து குவாலிட்டி இல்லை, அங்கே வந்து தரமான உணவுகள் வந்து பரிமாறப்படலை அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு. இது வந்து நிறையா கம்ப்ளைண்ட்டாக இருந்திருக்கு. அதுபோல் இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெஃப்ரிஜரேஷன் வந்து போதுமான அளவுக்கு கிடையாது. அதாவது குளிர் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தான் எப்போவுமே அந்த பெரிய பெரிய ரிசார்ட் எஸ்டேட்லலாம் இருக்கும். அந்த பதப்படுத்துறதுக்கான வசதிகள் வந்து இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரியும், இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட்டுக்காகவும் 150 முறை இந்த கிளப்புக்கு மேலே ஃபைன் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ விஐபிங்கள் வந்து போகிற இடம், பிரசிடெண்டோட இடம், இதில் வந்து இவ்வளோ 150 முறை ஃபைன் போட்டிருக்காங்களா அப்படின்னா, தப்பு எங்கே நடந்தாலும் கேட்கணும் அப்படின்றதுல அங்கே வந்து ரொம்ப கராராக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்மளால கேட்க முடியுது. இதை தாண்டி இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது இந்த மாரலாகோ எஸ்டேட்டை சுற்றி இருக்க நெய்பர்ஸ், அதாவது சுற்றுப்பகுதியில் இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. என்ன கடிதம் அப்படின்னா, ட்ரம்ப் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுல எங்களுக்கு விருப்பம் கிடையாது, அவரை நேராக வெள்ளை மாளிகையிலேருந்து வேற எங்கேயாவது போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கடிதமும் அங்கே ஒரு போராட்டமும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது ட்ரம்ப்புக்கு எதிரான போராட்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஒரு பெரிய அரசியல் ஜாம்பவான், அப்புறம் வந்து இப்போ பயங்கரமான சர்ச்சைகளில் உள்நாட்டு கலவரம் அதோட வெடித்த அந்த சர்ச்சைகள்லாம் பயங்கரமாக பேசப்படுற இந்த காலகட்டத்தில் ட்ரம்ப் இங்கே வந்து இருந்தாருன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து எல்லாருக்குமே சேர்ந்து வரும் அப்படின்ற ஒரு பெரிய அச்சுறுத்தல் அங்கே இருக்கிறதுனால நெய்பர்ஸ்லாம் சேர்ந்து அந்த முடிவை எடுத்து அந்த மிகப்பெரிய போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடிதம் வந்து அரசாங்கத்துக்கு எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எது எதுவாக இருந்தாலும் 100 ஆண்டு பழமையாக ஒரு பில்டிங் வந்து ஒரு தலை நிமிர்ந்து, அதாவது ஒரு அந்த ராஜகம்பீரத்தோடு இன்னும் கொஞ்சமும் சிதையாமல், அதாவது வெளிப்புறத்தோடனு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு பில்டிங்கன்றதை ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ரீசண்டாக அப்டேட் பண்ணால் எல்லா அமெனிட்டிஸும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு குட்டி அரண்மனை, பிரம்மாண்ட அரண்மனை அப்படின்ற மாதிரி அதை வர்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தலை நிமிர்ந்து ஒரு பில்டிங் 100 வருஷத்தை தாண்டி நின்றுட்டு இருக்கு அப்படின்னா அது அந்த பில்டிங்கோட தனிச்சிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது இல்லாமல் இவர் வந்து இங்கே இருப்பாரா இல்லை வெளியில் போவாரா அப்படின்ற அந்த செய்தி, அந்த தகவல் வந்து இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப், மெலானியா ரெண்டு பேருமே வந்து மாரலாகோவில் தான் இருக்காங்க அப்படின்றதான் உறுதி செய்யப்பட்ட தகவலாக இருக்குது. இந்த வீடியோவில் இருக்க இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண, நம்ம பேசின எல்லா விஷயமுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்ல, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். பை.